ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடந்த 2019 ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஒரு சில அணியில் இருந்த முக்கியமான வீரர்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்பு வழங்கப்படாத காரணத்தினாலையும், அவங்க அணியில் இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்கள் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத காரணத்தினாலையும் இந்த 2020 ஐபிஎல் தொடருக்கு முக்கியமான வீரர்கள் எந்தெந்த அணியில இருந்து கழட்டி விட போறாங்க அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த 2019 ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ரொம்பவே வலுவாக இருந்தாங்க. இருந்தாலும் கடைசி கட்டத்தில் அவங்க தொடர்ச்சியான தோல்வி சந்தித்ததன் மூலமாக பிளே ஆஃப்குள்ளே நுழையாமல் வெளியேறிட்டாங்க. அந்த அணியில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஆல்ரவுண்டரான வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த கேரோல்ஸ் பிராத்வைட், இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஹாரி கர்னே, நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் லுக்கி ஃபெர்குசன், சவுத் ஆப்பிரிக்கா அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆண்ட்ரிச் நோட்ஸ் போன்ற முக்கியமான வெளிநாட்டு வீரர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு வழங்கப்படலை. கொடுத்த வாய்ப்பையும் அவங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளல. இந்திய மண்ணில் அவங்களுக்கு பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத காரணத்தால அவங்களையெல்லாம் தற்போது வணிக முறையில் வேறு அணியிலும் விட்டு கொடுக்க போகிறாங்களாம். ஏற்கனவே கடந்த ஐபிஎல்ல தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு அந்த அணியின் கேப்டனான தினேஷ் கார்த்திக்கிடம் அந்த அணி நிர்வாகம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு அணி வீரர்களிடம் சரியான ஒற்றுமை இல்ல, புரிதல்கள் இல்ல, அதன் காரணத்தினால இந்த 2020 ஐபிஎல் தொடர்ல புதுமையான வீரர்களை நாம வாங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் முறையில ஒரு அணியில் இருக்கக்கூடிய வீரரை கொடுத்து விட்டு மற்ற அணியில இருந்து வீரர்களை வாங்கிக் கொள்ளலாம். அதன்படிதான் தற்போது சமீபத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி தன்னுடைய இளம் சுழற்பந்து பீச்சாளரான மயங்க் மார்க்கண்டேவை டெல்லி அணியிடம் விட்டு கொடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்த ரூதர்ஃபோர்டு அப்படின்ற ஆல்ரவுண்டரை வாங்கினாங்க. அதே போலதான் தற்போது கொல்கத்தா அணி இந்த கார்லோஸ் பிராத்வைட், லுக்கி ஃபெர்குசன், ஹாரி கர்னே, ஆண்ட்ரிச் நோட்ஸ் போன்ற முக்கியமான வீரர்களை எல்லாம் விட்டு கொடுக்க போறாங்களாம். அதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா லுக்கி ஃபெர்குசன் அப்படி இல்லைன்னா கார்லோஸ் பிராத்வைட் இந்த இரண்டு வீரர்கள்ல யாராவது ஒருவரை வாங்கலாம் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்களாம். அப்படி அவங்க அந்த வீரரை வாங்கணும் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீரரை அவங்க விட்டு கொடுத்தாகணும். ஆனா அது எந்த வீரர் அப்படின்ற விவரம் இதுவரைக்கும் தெரிய வரல. அதே போல கொல்கத்தா அணியில் இருக்கக்கூடிய குல்தீப் யாதவ், உத்தப்பா போன்ற முக்கியமான வீரர்களும் போன ஐபிஎல் சீசன்ல சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத காரணத்தினால வாய்ப்பு கிடைச்சா அவங்களையும் மற்ற அணிகளுக்கு விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கொல்கத்தா அணி நிர்வாகம் வந்து முடிவு பண்ணிருக்காங்களாம். இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அந்த நான்கு வீரர்கள்ல எந்த வீரரை ட்ரேடு முறையில ஒரு வீரரை விட்டு கொடுத்துட்டு அந்த வீரரை வாங்கலாம் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.